வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த வீடியோல இந்த மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் ராகேது பெயர்ச்சி பலனை பார்த்துடலாம். மிதுனம், மிதுனத்துக்கு வந்து 6-12 கேதுவும் ராகுவும் வராங்க. 6 தெரியும், சத்ரு ரோக ருணஸ்தானம். இந்த இடத்துல கேது வராது. கேது வரும்போது கடன் தீர்வது, நோய் குணமாவது, வழக்கு விவகாரங்களில் வெற்றி, இந்த மாதிரி நல்ல பலன்லாம் நடக்கணும். அதே நேரத்தில் அங்கே 12 ராகு இருப்பார். 12 ராகு இருக்கும்போது அங்கு ரகசிய செலவுகள் ஏற்படும். சில நேரத்தில் காரியம் நடக்கணும்னா ஏதோ பண்ண வேண்டியது இருக்கும் இல்லை, அதற்குண்டான ரகசிய செலவுகள். அதே போல இந்த 6 இடத்தில் கேது உங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகணும்னா இந்த வெட்டி விஷயத்துலலாம் வந்து வாதம் பண்ணாதீங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய காசு பணம் ஏதாவது இருந்தா அதை வந்து உடனுக்குடனே பைசல் பண்ற வழியை பாருங்க, அது நல்லது. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணாதீங்க. அந்த 6 இருக்கக்கூடிய கேதுவின் பலத்தை சேவ் பண்ணுங்க, அது நல்லது. அதே போல கிடைக்குது என்ன, 5 வட்டிக்கு 10 வட்டிக்கெல்லாம் வாங்காதீங்க. லேட் ஆனாலும் பரவாயில்ல, பேங்க் மூலமா குறைஞ்ச வட்டிக்கு ட்ரை பண்ணுங்க, கிடைக்கும். அந்த விஷயத்துல உங்களுக்கு வந்து புதிதாக அறிமுகம் ஆகும் நண்பர்கள், பிற மதத்தை சேர்ந்தவர்கள், வேறு மொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவலாம். அதே போல இந்த பூனை கண் கொண்டவர்கள், இந்த ஓர பார்வை பார்க்கறவங்க, காக்கா மாதிரி தலைய சாட்சி பார்க்கறவங்க, அந்த மாதிரி நபர்கள் உதவலாம். 12 இடத்துல ராகு இருக்காரு. அடுத்தவங்க நீங்க வேணா சரக்கு வாங்கி கொடுங்க, தப்பில்லை, காரியம் நடக்கும். நீங்க சரக்கு போட ஆரம்பிச்சிடாதீங்க, அது பிரச்சனை ஆயிரும். இப்போ அடுத்தது வந்து கடகம். இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் 5 கேது, 11 ராகு. இந்த 5-11 காம்பினேஷன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா வேலை செய்யும். இது முன்ன பின்ன நடக்கும். இப்போ 5 கேது இருந்தா அவமானம், புத்தி குழப்பம், அவப்பெயர், துரதிருஷ்டம் இதெல்லாம் வரணும். அதே நேரத்தில் 11 ராகு இருந்தா கடல் கடந்து உதவி கிடைக்கணும், எதிர்பாரா லாபங்கள் நடக்கணும். இந்த சினிமா, லாட்டரி, சாராயம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்களில் அனுகூலம் ஏற்பட வேண்டும். இதில் நல்லது முன்ன நடக்குதா கெட்டது முன்ன நடக்குதா தெரியாது. நல்லது நடந்தா பின்னாடியே கெட்டது நடக்கும், கெட்டது நடந்தா பின்னாடியே நல்லது நடக்கும். இதுல வந்து நீங்க முக்கியமா பார்த்துக்க வேண்டியது வந்து என்னடான்னா, லாபம் நடக்கும்போது இப்படியே 1.5 வருஷம் நடக்கும் நினைச்சிடாதீங்க. அதே போல இந்த அவமானம், அவப்பெயர், புத்தி குழப்பம் இதெல்லாம் வரும்போது அடுத்த 1.5 வருஷம் இவ்வளவுதான் போல அப்படின்னு டெப்ரஸ் ஆயிடாதீங்க. இது வந்து மாறி மாறி நடக்கும். பொறுமை தேவை, பொறுமையா பார்த்து போகணும். முக்கியமாக இந்த குழந்தைகள், குழந்தைகள் விஷயத்துல வந்து அவர்களுடைய உடல்நலனை கொஞ்சம் பார்த்துங்க. அதே போல வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுடைய மனதை புண்படுத்தாமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா சொல்றேன், யோசிச்சு பாரு, பிடிச்சா செய், இல்லைன்னா விட்டு, இந்த ரேஞ்சில் போங்க, அது நல்லது. இது வந்து இந்த கடக ராசிக்கு உண்டான பலன்.